யார் யாருக்கு எந்தெந்த மொழி வேணும்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பாண்டியருக்கு வேணா சமஸ்கிருதம் தேவைப்படலாம். இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று சொல்ற உனக்கு தெரியுமா சமஸ்கிருதம், பாண்டியருக்கு தெரியுமா? லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழ் ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட விரிவாக விவாதிக்க போறோம். வணக்கங்கய்யா. வணக்கம். தமிழ்நாடு அரசு சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. தமிழக கோயில்கள்ல, இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி, ஒரு ஆகம அறிஞரா நீங்க இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்கிற ஒண்ணு, இதுவரை இருந்த நடைமுறைக்கும் இப்ப இந்த அறிவிப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு கேள்விக்கும் நான் இப்பொழுது முதலிலே பதிலை சொல்லிவிடுகிறேன். அதாவது ஒரு ஆகம அறிஞராக இதை வந்து எப்படி நான் வரவேற்கிறேன் என்று சொன்னா, வாராது வந்த ஒரு மழையை எதிர்பார்த்திருக்கிற ஒரு விவசாயி எப்படி மகிழ்வானோ அதை போல. இதுல வந்து தலைப்பயல் என்று இலக்கியம் சொல்லும். ஒரு ஆறு ஏழு மாசம் மழையே பெய்யாம திடீர்னு முதல் நாள் பெய்கிற மழைக்கு பேரு தலைப்பயல். தலைப்பயல் கண்டாங்கு என்று திருமுருகாற்றுப்படி சொல்லி எப்படி உலகம் மகிழ்வோம் அதை போல இந்த அறிவிப்பை கேட்ட உடனே நான் மகிழ்கிறேன் என்பது என்னுடைய முதல் பதிவு. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இதற்கும் முன்னதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டிருந்தீங்க இல்லையா. இதற்கு முன்னாலேயே இந்த மாதிரி முயற்சிகள் பல முறை எடுக்கப்பட்டிருந்தன. அதன் மூலமாக அவ்வப்போது தமிழ் அர்ச்சனைகள் கோயிலிலே தலை காட்டும். அதுக்கப்புறம் எப்படியோ அது தொய்ந்து போய் பொழிஞ்சு கொள்ளும். அதெல்லாம் இல்லாமல் இப்பொழுது மிக முறையாக என்னதான் நம்ம வந்து ஆர்வத்தோட உண்மையிலே அதுல ஒரு நியாயத்தோட நம்ம வந்து கோரிக்கையை முன்னால வச்சாலும் சட்டத்தோட நம்ம முரண்படாம செய்யறோமா என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆக இதுவரையில கொண்டு வந்த போதெல்லாம் சட்டத்துக்கும் இதற்கும் ஏதோ முரண்பாடு இருப்பது போலவே ஒரு தோற்றத்துக்கள். சட்டம் எந்த காலத்துக்கும் இதுக்கு முரண்பாடாக சொல்ல போவதில்லை. ஆனாலும் சட்டத்துக்கு இதற்கு ஏதோ முரண்பாடு இருப்பது போலவே ஒரு தோற்றம் காட்டி அடிக்கடி வழக்குக்கு சென்று கொண்டிருந்தார்கள் எதிர்த்தரப்பினர். அதனால வந்து என்ன ஒவ்வொரு முறையும் நாம செய்வதில் வந்து ஒரு இடர்பாடு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த முறை ஏற்கனவே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கிலே வந்த தீர்ப்பு மிக தெளிவாக, அது மீறவே முடியாது என்கின்ற அளவில மிக தெளிவாக அது வந்துவிட்டது. இதுக்கு பேர் அவங்க சட்ட பாஷையில சொல்லுவாங்க டெஸ்ஜூடிகேட்டா என்று சொல்லுவார்கள். அது மாற்ற முடியாத தீர்ப்புன்னு அர்த்தம். ஆகவே மாற்ற முடியாத ஒரு தீர்ப்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆகவே அர்ச்சகர்களுடைய பணிய மர்த்தத்திலே எந்த விதத்திலையும் ஜாதி என்பது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடாது, இருக்க முடியவே முடியாது, கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு அலோவ் பண்ணாது என்றெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார். அதே மாதிரி இதுவரையில எந்த ஒரு தீர்ப்பிலேயும் ஒரு மொழி குறிப்பிட்ட மொழியை தான் ஒரு வழிபாட்டுல கடைபிடிக்கணும்ட்டு எந்த இடத்துக்கு உலகம் முழுக்க எங்க பாத்தீங்கன்னாலும் அது இருக்கவே இருக்க முடியாது. அந்த மாதிரி கிடையாது. லாங்குவேஜ் இஸ் நோ பார்ட் ஆஃப் ரிலீஜியன் என்பது ஒரு தீர்ப்பினுடைய வடிவம். ஆகவே இது மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு மதத்தை ஒரு குறிப்பிட்ட மொழியினர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், குறிப்பிட்ட மொழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது. சட்ட ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் லாங்குவேஜ் என்கின்ற அந்த அளவில ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அது எதிராக போயிடும். ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், அவன் தமிழ புத்த மதத்தை சொல்லலாம். அப்படிதான் இங்க புத்த மதங்கள் நாகப்பட்டினம் ஒரு விகாரை வந்ததுன்னா அவன் என்ன தமிழ் தானே சுவிசிப்பான். அப்ப இல்ல, அல்லது அந்த மதம் வந்து தோன்றிய போது பாலி மதத்திலே பாலி மொழியிலே தோன்றியது என்ற வெறும் பாலி மொழி தாய்மொழியாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த மதத்தை பேசினா இன்றைக்கு அந்த உலகம் எல்லாம் எப்படி அது பரவிச்சு, எல்லா இடத்துலயும் பாலியா இருக்கு இல்ல, அது வெவ்வேறு மொழிகள்ல வர்றது. இன்னும் சொல்ல போனா ஹீப்ருவில தான் இது வந்தது, விவிலியம் என்று சொல்லப்பட்டு பைபிள் வந்ததாக சொல்லுகிறார்கள். அப்ப ஹீப்ருல பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீப்ருல இருந்து அது மாறி லத்தீனுக்கு போயிடுச்சு, லத்தீன்ல இருந்து மாறி அதுக்கப்புறம் அது வந்து வெவ்வேறு மொழிகளுக்கு போயிடுச்சு, ஜெர்மனுக்கு போயிடுச்சு, எப்படிலாம் எல்லாத்துலயும் போயிடுச்சு, கடைசியில ஆங்கிலத்துக்கு வந்தது, ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலத்தோடு இந்தியாவுக்கு வந்தது, இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் வெஸ்ட்லி சர்ச்சுன்னு ஒண்ணு வந்துச்சு, தமிழே சொல்றாரு. அப்ப மதம் வந்து அதுக்கு ஒரு
தடையாக இருக்க முடியும். மொழி வந்து மதத்துக்கு ஒரு தடையா இருக்கு, மதத்துடைய கொள்கைகளுக்கு அது தடை இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி இந்த மொழியிலதான் சொல்லணும் எந்த தடையும் யாராலும் விதிக்க முடியாது. பாம்பேக்கு போனீங்கன்னா சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஹிந்தியில்தான் அவன் வந்து படிக்கிறான், தமிழ்நாட்டுல தமிழ்லதான் படிக்கிறான் இல்லையா, எல்லா பகுதிகளும் அது இதுதான் இருக்கும்போது. இப்ப குர்ஆன் வந்து முன்னெல்லாம் அரபுலதான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப அதுலயே வித்தியாசம் இருக்கிறது. குமார் குர்ஆன வந்து அரபுல சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு இதுவும் உண்டு, தமிழ்ல தென்னாட்டு பக்கம்லாம் போனீங்கன்னா தமிழ சொல்றான், அதனால அவங்களுக்கு மரக்கா இருந்து இந்த தென்னாட்டு மரக்காயிருக்கும் இந்த வடபகுதி தமிழகத்துல இருக்கிற முஸ்லீம்களுக்கும் தொடர்பே இருக்காது. இவங்க வேற அவங்க வேறன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கு. என்னன்னா இவங்க முழுக்க முழுக்க தமிழ், அப்ப தமிழ மொழியில மாற்றத்துல ஏற்கனவே எல்லா மதங்களும் வந்துடுச்சு. ஆக மதத்தை வைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு இதுதான் மொழி என்று நாம வந்து ஆணி அடிச்செல்லாம் கூற முடியாது. ஆகவே இது சட்ட ரீதியாக ஏற்கனவே ஜாதி பற்றி பிரச்சனை இல்லை என்று ஆகிவிட்டது. சட்ட ரீதியாக மொழி ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஆயிட்டு. ஆகவே அனைத்து ஜாதியும் அச்சராகலாம், அனைத்து ஜாதியும் அச்சராகும் போது தமிழில் சொல்லலாம், அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப தமிழில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தரப்புல வந்து அறிவிப்பு வந்த உடனே சிலர் என்ன கேக்குறாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் இது போன்ற உள் விவகாரங்களை தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேறேன்னா, இது வந்து இந்து அறநிலையத்துறை வந்து இந்த மதத்திற்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு நான் ஏற்கனவே முன்னாலேயே பதில் சொல்றேன். என்ன காரணம்னா, மதம் என்பதற்கும் மொழி என்பதற்கும் தொடர்பே கிடையாது. இந்த மதத்துல இந்த மொழியில மாத்தி சொன்னா அது மதத்தில் தலையிடுவதாக யார் சொன்னா இல்லையா? அந்த மதத்தில் நான் ஒன்றும் தலையிடலையே, என் மொழியில நான் சொல்லிட்டு போறேன் ஏன். அப்ப அது வந்து மதத்தில் தலையிடுவதாக இவர்களா கற்பித்து கூறி உங்களை பயமுறுத்துகிறார்கள், பயமுறுத்த பார்க்கிறார்கள். ஆனா இதுவரையிலும் எந்த ஒரு நீதிபதியும் எந்த தமிழ்நாடோ அல்லது டெல்லியோ இதுவரைக்கும் எந்த உச்ச நீதிமன்றமோ இவங்க வந்து இந்த மொழியில சொல்லக்கூடாது, நம்ம தமிழ் மொழின்னு கூட விட்டுடுங்க, இந்த மொழியில உங்களோட வழிபாடு கூட இதுவரைக்கும் எந்த தேப்பும் வந்தது கிடையாது. ஆக அது மொழியை மாத்திட்டதுனால உடனே அதுல தலையிடுவதுன்னா நீ சொல்ற தலையிடுது, அது உனக்கு அது தலையீடாக இருக்கிறது. ஆனா ஏன்னா சட்டத்துக்கு அது தலையீடு கிடையாது, அது மட்டும் இல்லாம தமிழனுக்கு அது தலையீடே கிடையாது. சொல்லுகிறவன் ஏன்னா அது வந்து தமிழுக்கு எதிரான ஒரு போக்குல இருந்துட்டு அது தலையீடுன்னு சொல்லலாம், அது சட்ட ரீதியாகவும் சொல்ல முடியாது, சமூக ரீதியாகவும் சொல்ல முடியாது. அப்படி அப்படி அந்த இது இந்து அறநிலையத்துறையில கரெக்ட் இருக்கு, இந்து அறநிலையத்துறையில வந்து மத உள்விவகாரங்களை தலையிடக்கூடாது உண்மையில இருக்கு, இல்ல நான் சொல்லலையே. ஆனா இது மத உள்விவகாரம் கிடையாது, நீ வேணும்னே அதுக்கு இழுத்து போற, தேவையில்லாம அதுக்கு இழுத்து இதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப பயமுறுத்துற, யாருக்கு சட்டம் தெரியாதுன்னு பயந்து போயிடுறாங்க. ஐயோ இந்து அறநிலையத்துறை ஏதோ கிளாஸ் எல்லாம் எடுத்து சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாமர ஜனங்கள் ஏமாந்து போறாரு. உண்மையில பார்க்க போனா இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, இது வந்து தலையீடே இருக்க தலையீடாக இருக்க முடியாது. ஆகவே இதை வந்து இதை சொல்லி ஏமாத்த முடியாது. சமீபத்துல தனியார் தொலைக்காட்சியில வந்து சிவாச்சாரியார் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, தமிழ்ல வந்து அர்ச்சனை செய்யறது வந்து எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை காலமா மன உளைச்சலா இல்லையா, சமஸ்கிருதத்துல வந்து பூஜை பண்றப்ப மன உளைச்சலா இல்லையாங்கிற கேள்வி வருது சார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தமிழை சொல்லுவது மன உளைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுவது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக, அவருக்கு தமிழ் பிடிக்காம இருக்கலாம் இல்லையா, அதுக்காக சிவாகமத்துக்கு தமிழ் பிடிக்கலன்னு சொல்ல முடியும் இல்ல, அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவர் எப்படி வேணா இருந்துக்கலாம். நம்ம அவர் தனிப்பட்டவங்களோட நம்ம போய் மல்லடிக்க வேண்டியது இல்லை, அவரோட சண்டை போட வேண்டியது, அவர் பிடிக்கல பாவம் சொல்லாம வெளியே போங்க, அதை பத்தி வேணான்னு சொன்னல. ஆனா அதை சொல்லக்கூடாது மட்டும்தான், நீ சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? உனக்கு பிடிக்கலையா நீ சொல்லாம போ, இல்ல நான் விரும்புகிறேன், நான் கட்டிய கோயில் நான் இப்படிதான் செய்யணும்னு சொல்றேன், அதை தடுத்து நிறுத்துவதற்கு அதுதான் உன் கோயிலா, அந்த சிவாச்சாரியார் கோயிலா இல்லையா, அவர் கட்டினது அது, அவரு அவரு வந்து தனக்கு எந்தெந்த பிடிக்கலோ அதை தான் அவர் வந்து அங்க வந்து புகுத்து வராமா, அதான் தலையீடுன்னு அர்த்தம், உண்மையான தலையீடு அதுதான். இப்போ உனக்கு பிடிக்கல, நீ நகர்ந்து வேற எந்த இடத்துலயா எங்க போய் படம் இல்லை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அங்க போய் சொல்லிக்கீங்க. இப்ப இது வந்து தமிழ சொல்ல இன்னொரு விஷயம், இவருக்கு இது ஆகமமே இவருக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன காரணம்னா, ஆகமத்துல மிக சிறப்பாக எல்லா மொழியாலையும் சிவபெருமானை ஏத்தலாம் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம்தான் என்ன பண்ண வழிபாட்டுல தமிழ் வழிபாடு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை சேர்த்து கொள்ளலாம்னு எழுதியிருக்கான், போய் பார்க்க சொல்லுங்க.
நான் முழுக்க ஆகமும் படித்தேன், முழுக்க வடமொழி வேதங்களையும் படிச்சேன். போய் பார்க்க சொல்லுங்க, இது இவருக்கு உளைச்சலா இருக்குன்னு சொல்லி சொன்னா அவர்ல உடம்புல ஏதோ கோளாறுன்னு. இப்ப தமிழ் மாநிலத்துல தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில்கள்ல தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கோயில்கள் கருவறைகள்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணாம சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பதற்கான காரணம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? வேற ஒரு காரணம் இல்லைங்க, ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர வேற காரணம் அடிப்படை காரணமே எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன், நான் பதில் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் 40 ஆண்டு காலமா எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கேன், இது பதிலே சொல்ல மாட்டேன். இந்த கேள்வி என்னன்னா, சமஸ்கிருதத்துக்கும் கோயிலுக்கும் தொடர்பு உண்டான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா சமஸ்கிருதம் வந்து இப்ப வடமொழி வேதங்களை சொல்லுகிறவர்கள் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா வடமொழி வேதங்களும் சமஸ்கிருதத்துல இல்ல, மூலம் சந்தஸ் என்ற மொழியில இருக்கு, அதுக்கப்புறம் பின்னால வடமொழியில மாற்றி சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆக இது இந்த அந்த சமஸ்கிருதம் என்று அதுக்கு வருது, அந்த வேதத்துல எங்கேயாவது கோயிலை பத்தி இருக்கா கொஞ்சம் காட்டுங்கயா? அதற்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்க உருவ வழிபாடே கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு வழிபாடு கடவுளே கிடையாதுங்க, கடவுளே கிடையாது. ஏன்னா எங்களுடைய வேதத்தை கடவுள் சொல்லவில்லைன்னு அவங்களே சொல்றாங்க, கடவுளை மறுக்கிறார்கள். கடவுளுக்கு எந்த கோயிலும் அவர்கள் வைத்ததும் இல்லை, வழிபட்டதும் கிடையாது. இந்த கோயிலுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தொடர்பே இல்லைன்னு ஆயிட்டேன். அதனால்தானே இது பின்னால கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய தமிழர்களுடைய வழிபாடோட கலந்து போய் அவர்களும் இங்க வர ஆரம்பித்த உடனே, ஐயோ அது எப்படி நம்ம மாறிடலாமான்ட்டு அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதான் ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜம்ன்ற இயக்கமே முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க வந்ததுக்கு அடிப்படை என்னன்னா, நாம் அவர்களை போல உருவ வழிபாடு உடையவர்கள் அல்ல, நம்ம வேதத்துக்கும் உருவ வழிபாடு தொடர்பு இல்லை என்று ஒரு பெரிய இயக்கம் கண்டவர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட இன்னொரு இயக்கம் இப்போது மிக சிறப்பாக அரசியல கூட உள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு இயக்கத்துக்கு அடிப்படையே இந்த ஆரிய சமாஜம் தான். அப்படி அதை வச்சுதான் ஆரம்பிச்சு, அதை வச்சு ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல அரசியலும் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது நீங்க அப்புறம் தனியா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஆனா இது இது ஒரு அரசியலுக்கு அடிப்படையாக வந்து அதுலயே அடிப்படை என்னன்னா, உருவ வழிபாடு கிடையாது என்று சொல்லுவதுதான் அதுக்கு அடிப்படையே. உலக உருவம் கிடையாது, இமேஜ் வர்ஷிப் கிடையாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, வேதிக் ஆரியன்ஸ் ஹாவ் பொசஸ் நோ இமேஜ் வர்ஷிப். தி இமேஜ் வர்ஷிப் இஸ் டோட்டலி டிரைவிடியன் கல்ச்சர். பூஜை இஸ் டிரைவிடியன் கல்ச்சர். இன் பிளேஸ் ஆஃப் பூஜை ஆரியன்ஸ் ஹேட் வெறும் யாகம் பண்றதுதான். அவங்களுக்கும் கோயிலுக்கும் தொடர்பே கிடையாது, கோயிலுக்கு தொடர்பே இல்லை, சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு தொடர்பே இல்லை. அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய ஆதிக்கம், உனக்கு தொடர்பே இல்லை. ஆனா அதுதான் நான் சொல்லுவேன்னா அது எப்படி ஒரு பெரிய ஆதிக்கம் இல்ல, அது தேவையில்லாம உள்ள ஏதோ அரசியல் ஆதிக்கம் உள்ள வந்துட்டாங்க அவ்வளவுதான். அதனால அதை தொடர்ந்து பண்ணணும்னு பாக்குறாங்க. நீ வந்தது இன்னும் சொல்ல போனா ஆகமத்தை இப்ப ஆகப்படிதான் கோயில்கள்லாம் இருக்குன்றது. ஆனா இந்த ஆகமம் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய சொத்து, தமிழர்கள் முதல்ல தமிழ் தான் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் போல பல்லவர் காலத்துல சாய்ந்தபோது அவர்கள் உள்ளே வந்து நுழைந்த பிறகு இதுல இருந்து எடுத்து, ஏன்னா கோயில் அவங்களுக்கு கிடையாது, நம்ம தானே கோயில் வச்சிருக்கோம், அந்த கோயில நம்ம தானே வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வழிபாட்டை வந்து என்ன பண்ணோம்னா, அந்த மொழி அவங்களுக்கு ஆகல, ஆகவே வடமொழியில மாத்தி கொண்டார்கள். அப்படி வந்ததுனால ஆகமம் என்கின்ற அவங்களுடைய படமொழியில அதுக்கு என்ன பொருளா வந்ததுன்னு அர்த்தம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவங்களுடைய அகராதியே எடுத்து பார்க்க, ஆகமம் என்று சொன்னால் வந்தது அப்படின்னு. அப்படின்னா அவங்ககிட்ட இல்லாதது அவனுக்கு தமிழ்ல இருந்து வந்தது அவ்வளவுதானே. அதை வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து நான் தான் சமஸ்கிருதம் தான் சொல்லுவேன்னு சொல்லி என்ன, உனக்கு கோயிலும் கிடையாது, பூஜை பூஜை என்ற சொல்ல தமிழ் சொல்லு தானே, பூவினால் செய்யப்படுவது பூசை. எஸ்கே பானர்ஜி பெங்காலி எடுத்து எழுதுறாரு, பூவினால் செய்யப்படுவது பூசை, அதுதான் மருவி பூஜை என்று. அது என்ன காரணம், சகர ஒழிப்பு மண்டை ஒழிப்பு சமஸ்கிருதத்துல கிடையாது, அதனால சாகு வேற ஜா போட்டுட்டான். பூசை என்பது பூஜை என்று இவங்க மாற்றிக்கொண்டார். உனக்கு கிடையவே கிடையாதுப்பா, நீ எதுக்கு உள்ள வர அந்த மொழியை எடுத்துக்கிட்டு, எந்த மொழிக்கும் அதற்கும் தொடர்பு இல்லையோ, கோயிலுக்கும் சரி இந்த பூஜைக்கும் சரி தொடர்பு இல்லையோ, அதுலதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியவில்லை. அது கூடாதுன்னு வேற ஒரு பிரம்ம ஆரிய சமாதன் ஒண்ணு, பிரம்ம சமாதன் ஒண்ணு, பெரிய பெரிய இயக்கங்களாக இந்தியா முழுக்க விடுதலை போராட்ட காலத்துல அதுதான் மிகப்பெரிய அமைப்புகளாகவே இயங்கி வந்தன. இப்பதான் கொஞ்சம் ஆரிய சமாதம் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. ஆனா
இந்த காலத்துல அந்த விடுதலை போராட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் மிக அதிகமா காங்கிரஸ் இயக்கத்தை விட அவங்க தான் மிக அதிகமாக கிளைகள் இருந்தன. ஒவ்வொரு இடத்திலும் கிளைகள் இருந்தது. எல்லா ஊரும் சின்ன சின்ன கிராமங்களோட வச்சுதான். இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு கிளை கடலூரில நம்ம வள்ளலாருக்கு எதிராக வாதம் செய்தார்கள். அது முன்சிப் கோர்ட் பக்கத்துல இருந்து வாதம் செய்தார். அப்ப வள்ளலாரு வந்து இல்லை, உரு வழிபாடு அவசியம், உங்களுக்கு வேணா உரு வழிபாடு இல்லாமல் போகலாம், தமிழர் நெறியான சைவ சித்தாந்தத்தில் உரு வழிபாடு அவசியம் என்பதை வள்ளலார் மூன்று நாட்கள் அவரிடம் பேசினார். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, மூன்று நாள் பேசி வந்தவர் அந்த பிரதிநிதி பேர் ஸ்ரீதர் ஐயா வாழ்னு ஒருத்தர் வள்ளலார் அவருக்கு அவர்கிட்ட பேசுற. மூணு நாளா பேசும்போது அவங்களுக்கு வந்து அவரால் இதுக்கு பதிலே சொல்ல முடியல. என்ன பண்ணார்னா, நான் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலை கடிதத்தில் எழுதுகிறேன். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. தெரிஞ்ச உடனே இங்க சொல்லிட்டு போய் அதனால பின்னால போய் கடிதம் என்ன கல்யாணமா பண்றாங்க, நான் போய் லெட்டர் எழுதுறேன் அந்த மாதிரி இல்ல என்று எல்லாரும் சிரிச்சாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன ஊர்களிலே கூட ஒரு இயக்கமாக வளர்ந்திருந்த அதுவே அவர் பிராமணர் தான். தயானந்த சரஸ்வதி என்ற ஒரு பிராமணர், அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. வேதத்திலே இதுவே கிடையாது, உரு வழிபாடே கிடையாது, கோயிலே கிடையாது, நீங்க ஏன் அதுல போறீங்கன்னு திட்டி ஆரம்பிச்ச ஒரு இது அங்கே இருக்கு. எல்லா இடத்துலயும் தெரியுது. முட்டைகள் இவ்வளவு வலுவாக அவர்களுக்கு எதிராக இருக்க அவர்கள் வேறு சில செல்வாக்குகளை பெற்றுக்கொண்டு நம்மிடம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இவ்வளவு நாள சமஸ்தல் தானே சொல்லிட்டு இருக்காங்க என்று பொய்மாய தோற்றத்தை காட்டி. சமீபத்துல ஒரு வலையொலியில ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு விவாதம் நடத்துறாரு. யார் கூட நடத்துறாருன்னா, அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர் கூட நடத்துறாரு. தமிழ் மையம்னு ஒரு அமைப்பு வச்சு அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் என்ன சொல்றாரு, சமஸ்கிருதத்துக்கு பல கோடிகள் செலவழிக்கிறீங்க, அதுல பாதி தொகை கூட தமிழ் மொழிக்கு கொடுக்கல, எந்த வகையில சமஸ்கிருதம் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறப்ப ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, சமஸ்கிருதமும் இருக்கணும் தமிழும் இருக்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாப்புல. இந்த அழுத்தத்தை எப்படி பாக்குறீங்க, சமஸ்கிருதமும் வேணும் அப்படிங்கிறாரு. சமஸ்கிருதமும் வேணும் தமிழும் வேணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா மொழியும் வேணும், யார் யாருக்கு எந்தெந்த மொழி வேணும்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பாண்டேக்கு வேணா சமஸ்கிருதம் தேவைப்படலாம், ஜெகத் கஸ்பருக்கு அது தேவைப்படாம போகலாம். ஆனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும்ன்றது இண்டிவிஜுவல் சாய்ஸ், இண்டிவிஜுவல் சாய்ஸ் தானே அது. இதை வந்து நான் எல்லாருக்கும் அப்படியே பரப்பிடுவேன், எல்லார்ட்டையும் இம்போஸ் பண்ணி திணிச்சிருவேன்னு சொல்லுவது சட்டத்துக்கு புறம்பானது. புரிஞ்சுங்களா, எல்லாருக்கும் அப்படியே பண்ணிடுவேன் சொல்லி சொல்லுவது சட்டத்துக்கு புறம்பானது. இப்ப இது இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இதுல நீ இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று சொல்ற, உனக்கு தெரியுமா சமஸ்கிருதம், பாண்டேக்கு தெரியுமா கேக்குறேன், இதுவும் வேணும் அதுவும் வேணும்ன்றே உனக்கு தெரியுமா? மொத்தம் 14,000 பேர் தான் இந்தியாவிலேயே இருக்கிறது சமஸ்கிருதம் தெரியும், பேசுவது கூட கூட இல்லை, அவங்களுக்கு சொன்னா தெரியும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளை ஒரு என்ன சொல்லுதுன்னா, 14,000 பேருக்கு தான் தெரியுங்க, 130 கோடி மக்கள்ல 14,000 பேருக்கு தான் தெரியும், பேசுவதில்லை. அது கூட இன்னொன்று என்ன தெரியுங்களா, சும்மா இதில் எப்படியாவது திணிச்சிடலான்னு இவங்க நினைச்சு பார்த்து அதுக்குன்னு ஒரு குரூப் வேலை செய்த திணிச்சு பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இதுல வானொலியில செய்திகளை சமஸ்கிருதத்துல போட்டாங்க. ரொம்ப நாளா போட்டு பார்த்தாங்க, யாருமே பாக்குறது இல்லட்டு, அதுக்கப்புறம் அது நிறுத்திட்டாங்க. தெரியுது இல்ல, அப்ப உனக்கு இதுவும் வேணும் அது வேணா பாண்டேக்கு இன்னும் சொல்லணும்னா, சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள் சமஸ்கிருதத்துல பேசிக்கிறது இல்ல, சமஸ்கிருதத்துல பேச மாட்டாங்க, பேச்சு அது பேச்சு மொழியே இல்லை. அதனாலதான் அது இறந்த மொழின்றாங்க, இறந்த மொழின்னு சொல்றது பேச்சு மொழியே இல்லை, ஒத்த கொத்த அதெல்லாம் பேசுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நம்ம பெரியவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பெரியவாள் என்று எல்லாரும் அவங்க போற்றக்கூடிய, ஓரளவுக்கு அவரும் ஏனையவர் போல அந்த அளவுக்கு புறந்தள்ளக்கூடியவர் அல்ல, கொஞ்சம் விவரம் தெரிந்தவர், கொஞ்சம் இன்னும் சொல்ல போனா ஆன்மீகத்துல ஒரு 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 நிலை எழுதியவர். சில விஷயங்கள் நமது அவர் உடன்பாடு இல்லை என்பது வேறு, அதனால அவர் ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்கவர். அந்த குறிப்பிடத்தக்க அவரும் அவரோட கூட எல்லாவற்றிற்கும் உடன் துணையாக இருந்தவர் வந்து ராமானுஜ இவர் தாத்தாச்சாரியார் அப்படி கூடவே இருந்தார். நீ என்ன பார்த்துருக்கலாம், இந்து மதம் எங்கே போகிறதுன்ற மாதிரி ஒரு புத்தகத்தையும் அவர் மூலமாக எடுத்து நக்கீரன் வந்து வெளியிட்டிருப்பார். அந்த அவர் வந்து இந்த மூன்று ஒரு நாளைக்கு மூணு வகையில மூணு யாகம் செய்கிற அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் அப்படின்னு பேர், அது அக்னிஹோத்ரி
அதாவது ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்யறவங்க. முதல்ல அந்த மாதிரி செய்யறவங்களே பிராமணர்கள் இல்லை, அதுல வேறு சில பேர் தான். அதனாலதான் தனியா திருச்சி அக்னிஹோத்திரம் ஒரு அடையாளம் காட்டுறேன். அவ்வளவு அதுல என்ன சொல்லுனா துறை போனவர், ஆழங்கால் பட்டவர் அவர். அவருக்கு மிக மிக நெருக்கமானவர். இன்னும் சொல்ல போனா அவர் பதவியால் உயர்ந்தவராக இருக்கலாம், இவர் அந்த பதவியில் இல்லாமல் இருக்க, ஆனா நண்பர்கள் போல பழகினார். சம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பழகினார். அவர் ஒரு தடவை சொல்லுகிறார், இப்ப அந்த மடத்துல இருக்க அத்தனை பேரும் இந்த ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இருக்க முடியாது. அவங்க அத்தனை பேர் இருக்கும்போது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக சில முக்கியமான ரகசியமான விஷயங்களை நானும் மகா பெரியவாளும் சமஸ்கிருதத்தில் பேசிக் கொள்ளுவோம்ன்றது. அப்ப அங்க இருக்கிறவங்க சமஸ்கிருதம் தெரியல, புரியுதுல்ல? அங்க இருக்கிற சமஸ்கிருதம் பேச்சு மொழியே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடிஃபைடு லாங்குவேஜ். சுருக்கெழுத்து எடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்க? சுருக்கெழுத்து வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம? அது போல அது 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 வர, அதனாலதான் அது பேச்சுல வழக்கு ஒழிந்து போச்சு. அந்த மாதிரி மொழி அதுவும் வேணும்னா வேணும்னுச்சா வாங்கி படிச்சுக்கோ, வேணும்னு சொல்ல நம்ம அதுவும் வேணும்னா வச்சுக்கோ. தமிழ் வந்து நம்ம அந்த மாதிரி பிரச்சனையே இல்லையா? என்னையும் எந்த காலத்திலயும் அது பேசப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியம் கிமு 6000 என்று சொல்லப்படுகிற தொல்காப்பியம் இன்னைக்கும் அதே மொழி தவறாமல் நம்ம பேசுகிறோம், படிக்கிறோம், வந்துகிட்டே இருக்குது. இது போயிட்டே இருக்கும். இன்னும் கவலை இது இந்த பாண்டியர்களுக்காக இடையில நம்ம கவலைப்பட வேண்டியது, அது பாட்டு போயிட்டு அவரு ஆஹா தடுத்துலாம் நினைச்சு. இவர் மட்டும் இல்ல, அதுக்கு பேர என்றும் உள்ள தென் தமிழ் கம்பரே சொல்லுகிறார். அது என்னையே இருக்கும். அதனால்தான் அதுக்கு தெய்வத்தமிழ் பேர். தெய்வத்தோட தொடர்புடைய காரணத்தினாலே அது எந்த காலத்தையும் தெய்வம் என்னைக்கு இருப்பது போல தமிழும் என்னைக்கு இருக்கும்னு அர்த்தம். அதனால இந்த ஒரு சின்ன சின்ன எங்கேயோ துரும்பிலும் துரும்பாக இருக்கிற ஒரு சிலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்கு. தொடர்ந்து விவாதிப்போம் ஐயா, இன்னும் நிறைய தலைப்புகள்ல. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.